கம்ப்ளீட் பண்ண மட்டும் படிச்சிட்டோம் அப்படின்னா, ஸோ நெடுமாட்டின்ல ஃபஸ்ட்டு எழுத படிக்க தெரியும்னு நான் சொல்கிற மைண்ட் செட்டும் படிக்கணும்னா இந்த வீடியோ இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணி ஃபேஸ் பண்ணுற அந்த பால், நீங்கள் பார்க்க போகிற அந்த ப்ராஸ்பெக்ட், நீங்கள் பார்க்க போகிற அந்த நபர் எப்படிப்பட்ட நபர்னு தெரியாது. அந்த தைரியத்தில் உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறமும் நான் எதுவும் படிக்க மாட்டேன் ஆகிட்டேன், நான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு தான் இப்போ பெரிய ஆகிட்டேன், இப்போ நீ மதிக்கா என்கிட்ட கார் இருக்குது, நான் இவ்வளோ செக் வாங்குறேன். இதை தவிர எப்படி இன்வைட் பண்ணணும், யார்கிட்ட என்ன எப்படி இன்வைட் பண்ணணும், என்ன பேசணும், அது நெட் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் இன்விடேஷன்ஸ் வந்து என்னது, இன்விடேஷன் தான் நெட் மார்க்கெட்டிங்கோட வாசல், அதுதான் கேட்டு, அதை திறந்தால் உள்ளே போக முடியும், பிஸ்னஸ் அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். நிறைய பேருக்கு இந்த இன்விடேஷனில் தான் பிரச்சனை இருக்கும். இன்வைட் நிறைய பேர் பண்ணி ஜூம் மீட்டிங் உட்கார வச்சுருவாங்க, ஒன்றும் வரமாட்டான், வந்தாலும் ஓடி போயிடுவான். பட் அது தவிர ப்ராப்பராக ப்ரொஃபஷனலாக படித்து நம்ம எப்படி இன்வைட் பண்ணுறது அப்படின்னு தான் அதில் பார்க்க போகிறோம். ஸ்பெஷலாக வந்து நிறைய பேருக்கு ஐடியாவும் இல்லை எப்படி இன்வைட் பண்ணணும், என்ன மாதிரி இன்வைட் பண்ணணும் அப்படி ஐடியா கிடையாது. ஒவ்வொரு இடத்துலையும் போய் கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு அப்புறம் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வேண்டான்னு ஓடி போகிற ஒரு இடமும் இந்த இன்விடேஷன் தான். இதை பண்ணதுக்கு நிறைய தைரியம் வேணும், தைரியம் கூட முறை வேணும், அதை ஸ்கில்ஸ் வேணும், எப்படி இன்வைட் பண்ணணும் அப்படிங்கிறது கலை வேணும். இன்வைட் பண்ண மட்டும் படிச்சிட்டோம் அப்படின்னா அது மட்டும் போதும் நெட் மார்க்கெட்டிங்கில் ஓரளவு முதல்ல தேறி வர்றதுக்கு. ஏன் சொல்லுங்கள், இன்வைட் பண்ண மட்டும் படிச்சிட்டோம் அப்படின்னா மீதியுள்ள நம்ம அப்ளைன் பார்த்துக்கிடுவாங்க. ஏன்னா அப்ளைன் வந்து இன்வைட் பண்ணி அவங்க கூட உட்கார வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சீனியர் நம்மளோட அப்ரைன் வந்து அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கும் அந்த விஷயங்கள் பண்ண முடியும். ஸோ நெட் மார்க்கெட்டிங்கில் ஃபஸ்ட்டு எழுத படிக்க தெரியும் எனக்கு அப்படி சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி எழுத படிக்க தெரியணும் அப்படின்னா இன்விடேஷன் தெரியும். இந்த ஒரே ஒரு ஸ்கில் கிடச்சிடுச்சு அப்படின்னா நம்ம ஜெயிக்கலாம். இதை பற்றின நிறைய வீடியோஸ் நான் வந்து யூடியூப்பில் போட்டிருக்கேன், அதெல்லாம் நல்லா பாருங்கள், அதுலேயும் நிறைய பேருக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதை தவிர இன்னும் அட்வான்ஸாக நீங்கள் படிக்கணும், இன்னும் எக்ஸ்ட்ரா படிக்கணும், அது உண்மையிலே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதே மாடலில் இன்னும் நிறைய டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து படிக்கலாம். அந்த மைண்ட் செட்டும் நான் சொல்கிற மைண்ட் செட்டும் படிக்கணும்னா இந்த வீடியோ இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணி பார்க்காதீங்க. பட் இது தேர்வு ஒர்க் அவுட் ஆகுது, நீங்கள் யூடியூப்பில் எதுவும் பார்த்ததெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா இன்னும் மேற்கொண்டு படிக்கணும், நீங்கள் வந்து டீமை கனெக்ட் பண்ணலாம். இன்விடேஷன் வந்து நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா, படித்த உடனே நீங்கள் பெரிய அளவு முடியாது, ஓகே, படித்ததை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒவ்வொரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணும்போது கீழே விழுந்து விழுந்து எந்திப்போம், குழந்தைங்கள்லாம் நடக்கும், அப்புறம் கீழே விழுந்துடும், அப்புறம் நடக்கும், அப்புறம் கீழே விழும், அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நீங்கள் இந்த படித்ததுக்கப்புறமும் உடனே நீங்கள் பெரிய அளவு முடியாது, படித்ததை ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி அப்புறம் பெரிய அளவு முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்வைட் பண்ண முடியும். நீங்கள் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இன்வைட் வந்து அவ்வளோ ஒரு பயங்கரமான விஷயம். நீங்கள் இன்வைட் பண்ணுற ஆள் எப்படிப்பட்ட ஆள் உங்களுக்கு தெரியாது, சரியா? நீங்கள் ஃபேஸ் பண்ணுற அந்த பால், நீங்கள் பார்க்க போகிற அந்த ப்ராஸ்பெக்ட், நீங்கள் பார்க்க போகிற அந்த நபர் எப்படிப்பட்ட நபர்னு தெரியாது. அது நேராக சிக்ஸ் போகலாம், ஃபோர் போகலாம், ஒரு ரெண்டு ரன் போகலாம், அல்லது அடிச்சுட்டுங்க ஒரு ரன் போகலாம், சும்மா போகலாம், உங்கள் விக்கெட்டை கூட எடுக்கலாம், இதுக்கப்புறம் நெட்டு மாட்டி வரடா, காதை பிடுங்குற மாதிரி கேட்டான் பாருங்க, இதுக்கப்புறம் வேண்டாம், அப்படி கூட போகலாம். ஆனால் அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும், எப்படி படிக்கணும், படிக்கும்போது பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் இல்லையா, அவுட்டே ஆகாமல் 100 ரன்ஸ் அடிக்கிறது, நான் ஸ்டாப் அடிக்கிறது, இதெல்லாம் எப்படி ஓவர் ப்ராக்டிஸ் ட்ரைனிங் அதுக்கப்புறம் வரும். நெட் மார்க்கெட்டிங் உங்கள் வாழ்க்கை அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை பற்றி படிங்க, அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். படிக்காமலே நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது, விதைநெல் போடாமலே பணம் சம்பாதிக்கணும், விதைநெல் போடாமலே நிறைய விதை வரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு இது, அது காட்டுக்குள்ளே போனால் எங்கேயாவது விளைஞ்சலேருந்து இருந்தால் அள்ளிட்டு வரலாம் யூடியூப் பார்க்க மாதிரி. நெட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு, பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஆனால் இது அதே மாதிரி வேலைக்கு போகணும் அப்படின்னா உனக்கு எவ்வளோ குவாலிஃபிகேஷன், நீ எவ்வளோ படிச்சிருக்க, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எந்த கம்பெனியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்ன டிபார்ட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இதெல்லாம் பார்த்தா வேலைக்கு உள்ளே விடுவான்.
இதில் எதுவுமே கேட்காம உள்ளே போடுற ஒரே பிஸ்னஸ் நெடுமாடி பிஸ்னஸ். அந்த தைரியத்தில் உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறமும் நான் எதுவும் படிக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தால் அந்த மாதிரி புத்திசாலி வேறு யாரும் கிடையாது. ஸோ வேலை கிடச்சிச்சு, படிக்கல, நெடுமாடி எப்படி பண்ணு படிக்கல, ப்ராப்பர் ட்ரைனிங் எடுக்கல, எஸ் கம்பெனியில் சொல்லி கொடுக்குறாங்க நான் எப்படி இருந்தேன் இப்போ எப்படி ஆகிட்டேன், நான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ பெரிய ஆகிட்டேன், இப்போ நீ மதிக்காம என்கிட்ட கார் இருக்குது நான் இவ்வளோ செக் வாங்குறேன். இதை தவிர எப்படி இன்வைட் பண்ணணும், யார்கிட்ட என்ன எப்படி இன்வைட் பண்ணணும், என்ன பேசணும் அதை சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னா உங்கள் கம்பெனி கிரேட் கம்பெனி, உங்கள் லீடர்ஸ் கிரேட் கம்பெனி. அதே மாதிரி சொல்லிக் கொடுக்காங்க ஆனால் வேலை செய்யலை, உடனே நெக்ஸ்ட்டு போ உடனே நெக்ஸ்ட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க அப்படின்னா உசராயிருங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு போய் ஒரு நாள் கதம் ஆயிரும், ஒரு நாள் முடிஞ்சு போயிடும், நெக்ஸ்ட்டு வராது, அதுங்கட்டில் நம்ம நொந்து போயிடுவோம். நெக்ஸ்ட்டு போகாமல் அவங்கள கடந்து போகாமல் அவங்களையும் கூட்டிகிட்டு நம்ம பார்த்த ஒவ்வொருத்தரையும் நம்ம பிஸ்னஸ் எப்படி கொண்டு வருவோம், அதுதான் இங்கே எம்எம்ஜியில் நம்ம படிக்கிற ஒரு விஷயம். உள்ளே என்ட்ரி அடிச்சிருச்சு, படிக்காமல் என்ட்ரி அடிச்சாச்சு, ஆனால் இதுக்கப்புறம் படிச்சதை பண்ணும். அதுக்குன்னு எல்லா கோர்ஸ் படிக்கிறதுக்கும் எல்லாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் படிக்கலாம் அந்த மாதிரி. எஸ் ஸோ இந்த மாதிரி இன்விடேஷன் யாருக்கு படிக்கணும்னா இங்கே எங்கே எங்கே நம்பருக்கு கமிட் பண்ணுங்கள் அல்லது டீமுக்கு கனெக்ட் பண்ணுங்கள், மேற்கொண்டு படிக்கிறது படிக்கலாம். ஐ திங்க் இது ஒன்லி எம்எம்ஜி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி நடந்துகிட்டு இருந்துச்சு, பட் இது நிறைய பேருக்கு போய் சேரட்டும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இப்போ ஒரு வடிவம் எடுக்கிறத நான் பார்க்குறேன். டைரெக்டாக போய் இன்வைட் பண்ணக்கூடாது, நேராக காண்டாக்ட் எடுத்து கால் பண்ணக்கூடாது, ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு மார்க்கெட்டில் போய்க்கிறது கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு 3 வருஷம் மாற்றத்தில், 3-4 வருஷம் அதில் இதே இன்விடேஷன் இதை மாதிரி மறுபடி பண்ணட்டும் அப்படின்னு எல்லோரும் கொண்டு போய் சேர்க்கலான்னு இந்த வீடியோ.